ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ் இன்றைக்கு வீடியோவில் வாட்டர் அதாவது தண்ணியை எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் என்னடா தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நாங்கள் சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பொதுவாக நம்ம உடல் சரியாக இயங்கணும் அப்படின்னா தண்ணி அப்படின்றது இன்றியமையாத ஒன்று ஏன்னா நம்ம உடல் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் தண்ணியால் ஆனது தான் என்ன தான் நீங்கள் காய்கறிகள் பழங்கள் சிக்கன் மட்டன் முட்டை மீன் அப்படின்னு எவ்வளோ ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்டாலும் போதிய அளவுக்கு தண்ணீர் குடிச்சா தான் அது டைஜஸ்ட் ஆகி அதோட எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் எந்த மாதிரியான தண்ணியை குடிக்கணும் அப்படின்றதுல ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ வாங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தி ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அவாய்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஆஃப்டர் ஈட்டிங் பொதுவாக எல்லாருக்குமே சாப்பிட்ட உடனே ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் குடித்தாதான் சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் இது ஒரு மிக பெரிய தவறு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறத தவிர்த்துடுங்க ஏன்னா சாப்பிட்டதும் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் உங்களோட குழாய் வழியாக உள்ளே போயிட்டு செரிமானம் நடக்கிறதுக்காக உங்கள் ஸ்டொமக்கில் போய் ஸ்டோர் ஆகும் அந்த நேரத்தில் உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு சில ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் உருவாகும் அந்த ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்ட உணவுகளை செரிமானமாக்குறதுக்கு பயன்படக்கூடிய ஒன்று இப்போ நீங்கள் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸோட செயல்திறன் குறையும் அதனால் உங்களுக்கு டைஜஷனில் பல பிரச்சனைகள் வரும் கேஸ் ட்ரபிள் அப்படின்னு பல சிக்கல்கள் வர்றதுக்கு சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கிறது ஒரு முக்கியமான காரணம் சரி அப்போ எப்போ தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கலாம் அடுத்து சாப்பிட்டதுக்கு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பது நிமிடங்கள் கழித்து தண்ணி குடிக்கலாம் இப்படி குடிக்கிறதுனால நம்ம டைஜஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது செகண்ட் ஒன் அவாய்ட் ட்ரிங்கிங் கோல்டு வாட்டர் கோல்டு வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க சாப்பிட்ட உடனே கோல்டு வாட்டர் குடிக்கிறதுனால நம்ம பாடியோட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் பொதுவாக நம்ம சாப்பிட்ட உடனே செரிமானம் நடக்கிறதுக்காக உடல் வெப்பம் அதிகரிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சில்லுன்னு தண்ணி குடிக்கும்போது செரிமானம் பாதிக்கும் இப்போ நான் சொல்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு கிளாஸில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அண்ட் இன்னொரு கிளாஸில் கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போது ஹாட் வாட்டர் இருக்கிற கிளாஸில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி கோல்டு வாட்டர் இருக்கக்கூடிய கிளாஸ்லையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபைனலாக ஹாட் வாட்டரில் ஆயில் டிசால்வ் ஆகியிருக்கும் அண்ட் கோல்டு வாட்டரில் அந்த ஆயில் கட்டியாக சேர்ந்துருக்கும் சேம் இதே தான் நம்ம ஸ்டொமக்லேயும் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் கோல்ட் வாட்டர் குடிக்கிறதுனால நம்ம உடலில் உள்ள ரத்த நாளங்களோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் இதய துடிப்போட வேகம் குறையும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வாட்டரை தவிர்த்திடுங்க இதுக்கு பதிலாக மண்பானையை பயன்படுத்தி குளிர்ந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம் மூன்றாவது அவாய்ட் ட்ரிங்கிங் டூ மச் ஆஃப் வாட்டர் காலம் காலமாக நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம உடல்நிலை நல்லா இருக்கும் ஸ்கின் க்ளோ வரும் அப்படின்னு என்ன தான் நீங்கள் தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் உங்கள் உடலோட தண்ணீர் தேவை முடிஞ்ச பிறகு அது எல்லாமே யூரினா வெளியேறிடும் இதனால நீங்கள் உங்கள் கிட்னிக்கு தான் அதிகமான வேலை தர மாதிரி இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக குடிக்கிறதுனால இறப்பு கூட ஏற்படலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல் செல்ஸ்னால் ஆனது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த செல்ஸில் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் நம்ம ஒரே நேரத்தில் அதிகமான தண்ணீர் குடிக்கிறதுனால அந்த ஃப்ளூயிடோட அளவு அதிகரிக்கும் இப்படி அதிகரிக்கிறதுனால நம்ம உடல் வீங்க ஆரம்பிக்கும் இறுதியாக நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸோட ஃப்ளூயிட் கன்டென்ட் அதிகமாகி மூளை செல்கள் வீங்க ஆரம்பிக்கும் மூளை பாதிக்கப்பட்டு முடிவில் இறப்பு கூட ஏற்படலாம் ஸோ உங்கள் உடலுக்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே குடிங்க ஃபோர்த் ஒன் என்னென்னா அவாய்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வயல் ஸ்டாண்டிங் நின்றுட்டே தண்ணி குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிடுங்க நின்றுட்டே தண்ணி குடிக்கிறதுனால கிட்னி ப்ராப்ளம் அசிடிட்டி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் ஸோ பொறுமையாக உட்காந்து தண்ணி குடிங்க ஃபிஃப்த்து ஒன் சிப் த வாட்டர் தண்ணியை சிப் பண்ணி குடிக்கிறது ஒரு தவறான விஷயமாக நமக்கு சின்ன வயசில் இருந்து சொல்லியிருப்பாங்க சின்னப் பண்ணி தண்ணி குடிக்கும்போது நிறைய தண்ணீர் நம்ம ஸ்டொமக் உள்ளே போகும் நம்ம சிப் பண்ணி குடிக்கும்போது நம்ம வாயில் இருக்கக்கூடிய சலைவாவோடு சேர்ந்து தண்ணீர் உள்ளே போகும் இதனால் நம்ம டைஜஷன் சரியாக நடக்கும் சிப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது வெறும் தண்ணியை மட்டும்தான் நீங்கள் குடிப்பீங்க வெறும் தண்ணி மட்டும்தான் உங்கள் ஸ்டொமக் உள்ளே போகும் ஸோ தண்ணி குடிக்கும்போது பொறுமையாக சிப் பண்ணி குடிங்க ஸோ அடுத்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியோட பிஹெச் வேல்யூ அண்ட் டிடிஎஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியோட பிஹெச் வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளே இருக்கணும் அண்ட் டிடிஎஸ் வேல்யூ ஒரு லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லிகிராம் அளவு இருக்கணும் சில ஏரியாவில் ப்யூரிஃபை பண்ணாத போர்வெல் வாட்டர் குடிப்பாங்க இல்லைனா டேங்கில் உள்ள தண்ணியை குடிப்பாங்க இதனால் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் காலரா அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வரலாம் ஸோ நீங்கள் குடிக்கக்கூடிய வாட்டரோட சாம்பிளை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வாட்டர் லேபில் செக் பண்ணிக்கோங்க அல்லது உங்கள் வீட்டில் பிபிஎம் மீட்டர் இருந்தாலும் அதிலையும் செக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய இடத்துல ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாரோட உடலுக்கும் பொருந்தாது அப்போ எவ்வளோ தான் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடல் எடை என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்கள் உடல் எடை அறுபது கிலோ அப்படின்னா அதை முப்பதால் டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரோட அளவு அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணி குடித்தாலே உங்கள் உடலுக்கு போதுமானது இந்த மாதிரி உங்கள் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி தண்ணி குடிங்க இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஒரு ஹெல்த்தியான லைஃப்பாக வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்